பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெயம் பெற்றவர்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில் அநேகருடைய அனுபவங்களை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் எப்படி சாதாரண மக்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், எப்படி ஆண்டவர் மேன்மையாய் வைத்து கனப்படுத்துகிறார் என்கிற அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டு அதன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் அறிந்து தேவனை துதிக்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், அதனால் இயேசுவுக்கு அதெல்லாம் முக்கியம் அல்ல. ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். அவர் கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுளும் அல்ல, முழு உலகத்திற்கும் உரிய ஆண்டவர். உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை விசுவாசித்தால் போதும், உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகும்படியாகத்தான் ஆண்டவர் இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள இந்த மாதிரி சாட்சிகளை உங்களுக்கு முன்னாலே நாங்கள் நிறுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெறணும், நீங்கள் உயர்த்தப்படணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கு நம் மத்தியில் மகேஷ்குமார் என்கிற அன்பான சகோதரர், அவருடைய மனைவி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணிமங்கலம் என்கிற இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. உங்கள் சார்பாக, என் சார்பாக நான் அவளை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறவாங்க பிரதர். ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், இந்த அருமையான சகோதரர் மகேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டாங்க என்பது அவங்க மூலமாகவே கேட்டு நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, சாதாரண ஆட்களையும் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் அவர். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க பிரதர்? நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா. ப்ளஸ் டூ படிச்சுட்டு முதல்ல என்ன வேலை பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு எலக்ட்ரிஷனாக வேலை பார்த்தேன் ஐயா. அப்போ என்னோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், கூலி வேலைக்கு தான் நான் போயிட்டுருந்தேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு. குடும்பத்துலேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வேலை பார்த்தேன் ஐயா. அந்த ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக வேலை பார்த்துருந்தேன். அப்போ என்னோட சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 6000 ரூபாய் தான் சம்பளம். நான் என்ன நினச்சேன்னா இதை விட அதிகமாக சம்பளம் வாங்கி ஒரு நல்ல கம்பெனி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் இருந்தீங்க. அந்த ஆண்டவர் உங்களை, நீங்கள் அநேகருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் வாய்த்து ஆண்டவர் ஊற்றி வச்சுருக்காங்க. உங்கள் சகோதரிக்கு பிசாசு பிடிச்சிருந்து போராட்டம் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி விடுதலை கிடச்சிது? அவர் விடுதலானாங்களா? எப்படி விடுதலை கிடச்சிது ஐயா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2008 மார்ச் மாதங்க ஐயா. சரி, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வைராக்கியமான ஒரு இந்து குடும்பம். ஓ ஆமாம். எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்குன்னு ஒரு பரம்பரை கோயில் ஒன்று இருக்கும். அது பூஜை புனஸ்காரம் எல்லாமே எங்கள் வீட்டில் தான் தர்ம காத்தா போல எடுத்துகிட்டு போவாங்க. ஓ சரி சரி சரி. எங்கள் அம்மா தெய்வம் சொல்லுவாங்க, குடும்ப கோயில், குடும்ப கோயில். அதுக்கு நாங்கள் எங்கள் குடும்பம் தான் தடையாக இருப்பாங்க. ஓ, அந்த வைராக்கியமான இந்து குடும்பத்தில் எங்கள் அம்மா வந்து குறி சொல்லுவாங்க. ஆமாம். அந்தளவுக்கு நாங்கள் வைராக்கியமாக இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சிக்கு 2005 வருஷம் ஐயா, பயங்கரமான சத்துரு போராட்டம், பிசாசு போராட்டம். அதுலேருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டி நிறைய எங்களையும் நாங்களும் குறி கேட்குற இடம், சாமியாருங்க, மந்திரவாதி, முஸ்லீம் மதம், இப்படி எல்லா இடமே நாங்கள் போய் பார்த்தோம். ஒரு 2.5 வருஷம் நாங்கள் படாத பாடுபட்டோம். 2.5 வருஷம்? ஆமாங்க ஐயா. எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிறிஸ்துவ மதம் சர்ச்சு பாஸ்டர் இவங்களை தவிர மற்ற எல்லா இடமும் நான் போய் பார்த்துட்டேங்க ஐயா. ஓ ஆமாம். 5000, 10000, 50000, அதிகபட்சமாக 75000 வரைக்கும் கடவுளாக இருக்காங்க. அப்போ ஒரு பிசாசு விரட்டுறதுக்கு விரட்டுறதுங்க ஐயா. என்னோடய தங்கச்சி பார்த்தா ஒரே ஒரு தங்கச்சி, நான் ரொம்ப பாசமாக இருப்பேன், எப்படியாவது என் தங்கச்சியை வந்து ரிலீஃப் பண்ணோம் பிசாசு போடுறதுன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக எங்கெங்கெல்லாம் போனோமோ எங்கெங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுத்தாங்களோ சொன்னாங்களோ எல்லா இடமும் நாங்கள் போய் பார்த்தோங்க ஐயா. ஏன்னா எங்கே போயிட்டு நாங்கள் பார்ப்போம், ஒரு வாரம் 10 நாள் தான் அந்த சொல்யூஷன் கிடைக்கும், மறுபடியும் அதே பிரச்சனை வரும். ஆனால் எனக்கும் என்னோடய தாயாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்க முடியாத துக்கமாக இருந்தது. கடைசியாக நாங்கள் ஒரு இடம் போயிட்டு பார்த்தப்போ என்ன பண்ணாங்க, அவங்க 1 லட்சம் கொடுத்தா அவங்க தங்கச்சியை க்யூர் பண்ணுறோம். ஆமாம். இது வந்து ரொம்ப மரண ஸ்டேஜில் போயிடுச்சு, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்களே வீட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்களாக செஞ்சுருவோம், அதோட உங்களுக்கு நாங்கள் 100 வருஷம் கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னோடய நண்பர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார், அவர் இந்துவாக இருந்தார். அவர் சொன்னார், நான் எனக்கு தெரிஞ்ச பாஸ்டருக்கு ஒரு இடத்துல சர்ச்சைக்கு எடுத்து இடம் வாங்கி கொடுத்தேன், அங்கே போய் நம்ம அந்த பாஸ்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலிருந்தே ஃபோன் பண்ணார். ஒரு இந்து நண்பர், என்னோட நண்பர். எனக்கு அப்பயும் வந்து சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மனது இல்லாமல் தான் இருந்தது ஐயா. நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு தங்கச்சி காப்பாற்ற பண்ணணும், நம்ம அந்த பணத்தை இங்கேயே கொடுத்து சரி பண்ணிட்டா என்ன, 100 வருஷம் கேரண்டின்னு சொல்கிறாங்களே,
அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இதுக்கு மேலே நம்ம பைத்தியகாரத்தனமாக பணம் செலவு பண்ண வேண்டிய வேலை இல்லை, நம்ம நம்பி நம்பி போனதெல்லாம் போதும், இந்த முறை அந்த பாஸ்வேர்டை நம்ம போய் பார்ப்போம்னு சொன்னார். சரி அப்படின்னா நீயே அந்த பாஸ்வேர்டை பேசு அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவர் அங்கேருந்து ஃபோன் அடித்தார் அந்த பாஸ்டருக்கு. அவர் என்ன சொன்னார் கேட்டால், ஒரு பைசா எங்களுக்கு நீங்கள் தர தேவையில்லை, நீங்கள் கொண்டாந்து தங்கச்சி வீட்டில் விட்டு போங்க, நான் உங்களுக்கு சுகப்படுத்தாரன்னு சொல்லிட்டாரு. அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அந்த இடத்துலேருந்து அந்த பாஸ்வேர்டோட இடத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டருங்க ஐயா காரில் கூட்டின்னு வந்து நான் அந்த பாஸ்வேர்டை வீட்டுக்குள்ளேயே போகல, எப்படியாவது உயிர் போகிற ஸ்டேஜ், இனி போய்ச்சா வீட்டுக்கு வரட்டும் இல்லைனா அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டு விட்டு வந்துட்டேங்க ஐயா. ஒரு வாரம் ஒரு பைசா செலவு இல்லாமல் என் தங்கச்சி அவங்க வீட்டில் நல்லா ஃபோன் பேசுகிறாங்க. அது வரைக்கும் தண்ணி கொஞ்சம் தண்ணி குடித்தா கூட வாமிட்டு வந்துடுங்க ஐயா தங்கச்சிக்கு. அது அந்த சத்ரு போராட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா கண் எல்லாமே ப்ளூவாக கலரில் மாறிடும், உதட்டெல்லாம் ப்ளூ கலரில். ஆமாம் ஐயா, உதறி எல்லாமே ப்ளூ கலரில் மாறிடும், எதுவுமே அப்படியே ஸ்டக்கான மாதிரி இருக்கும், எந்த விதமான ஆக்ஷனும் இருக்காதுங்க ஐயா. ஆனால் ஒரு வாரம் இந்த பாஸ்வேர்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, நல்லா சாப்பிட்றாங்க, ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என் தங்கச்சி ரெண்டு இட்லி சாப்பிட்ட கதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் அந்த சர்ச்சுக்கும் அந்த பாஸ்வேர்டு மேலேயும் ஒரு கிறிஸ்துவத்து மேலேயும் ஒரு நம்பிக்கை வந்து. சரி சரி. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பாஸ்வேர்டு போனாங்க ஐயா. அவர் என்ன பண்ண எங்களுக்காக ஜெபம் பண்ணார். சரிங்க ஐயா, எனக்கு வந்து எங்கள் தங்கச்சி சுகமாகணும், அப்பா சொல்லும் சொன்னார் உங்கள் தங்கச்சி சுகமாயிட்டா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கணும்னு கேட்டாங்க. எனக்கு எங்கள் தங்கச்சி சுகமாகணும், அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கிற காரியத்தை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க ஐயா. அப்பங்க ஆமாங்க ஐயா. சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்து நல்லா இருந்தாங்க. கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் தெரியும் போது நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு சர்ச் இருக்குங்க ஐயா. அந்த சர்ச்சுக்கிட்ட நான் போனால் பாஸ்டரனை கூட்டு போயிட்டு, அப்பயும் நான் சர்ச்சுக்குள்ளே போல பாஸ்டரனை கொண்டு போய் விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அங்கே 6 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும், எப்படி ஆராதனை நடக்கும், 6 to 8 மணி இருக்கும். கரெக்டாக அந்த 8 மணிக்கு முடியும் போது நான் வெளியே நின்று இருப்பேன் எங்கள் தங்கச்சி வருமானு சொல்லிட்டு. எனக்கு நான் 2 வருஷமாக தேடாத தெய்வம் இல்லை, என்னோடய பிறந்தநாளும் தேடாத தெய்வம் இல்லை, ஆனால் இந்த கிறிஸ்துக்குள்ளே போக மாட்டோம் எனக்கு அந்த ஒரு ஷையான ஒரு காரியம் இருந்தது, உள்ளே போக முடியாமல் எனக்கு இருந்தது. எனக்கு என்ன ஒரு வாஞ்ச தங்கச்சிக்கு சுகமாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு நாள் இந்த முடிவு ஜப்போ எங்கள் தங்கச்சி வரது ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. அப்போ நான் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, எங்கள் தங்கச்சிக்கு வந்து ஒரு அழகழிப்பு நடந்துருக்குது. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இது வரைக்கும் போன சாமியார் மந்திரவாதி எல்லாருமே ஏதாவது ஒரு காரியம் செஞ்சால் தான், பூஜை இல்லை யாகம் ஏதாவது செஞ்சால் தான் இப்படி வந்து சத்ரு பிசாசு வந்து ஆடும். இங்கே ஒரு பாஸ்டர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு எலுமிச்சமான ஒரு சூடங்குளத்தில் எதுவுமே இல்லை, ஊடுக்கு பம்பை எதுவும் அடிக்கல, பட் ஆனால் எப்படி இந்த காரியம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. சரி. ஆமாம் ஐயா. அப்புறம் சர்ச்சுக்கு வெளியே ஜன்னல் வழி எட்டி பார்த்தோம்னா கடைசி சேரில் போய் உட்கார ஆரம்பிச்சேங்க. உள்ளே போனால் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, பிசாசு வந்து ஆடுது, எங்கள் தங்கச்சிக்கு ஒரு சுகம் கிடைக்குது. அநேகர் பார்த்தீங்கன்னா அதே போல சுகம் கிடைக்குது. எனக்கு அப்போ என்ன இந்த கிறிஸ்துக்குள்ள இருக்குது அறிய விரும்பினேன். ஏதோ இருக்குது, ஏதோ இருக்குது, இவர்கிட்ட ஏதோ மையம்ல மந்திரமும் இல்லை, பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, பிசாசு ஆடுது, அப்போ இங்கே ஏதோ ஒரு வல்லம் இருக்குது, ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வர வாரம் எல்லாம் கடைசி சேர்ல போய் உட்கார ஆரம்பிச்சேயா. போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிறிஸ்து இந்த வாழ்க்கை இந்த அதில் சொன்ன காரியங்கள் நல்ல வழிக்கிறதுக்கான காரியங்கள், சிகரெட் பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல விஷயங்கள் திருத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிங்க ஐயா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் நாங்கள் உறுதியாக பிடிக்க ஆரம்பித்தோம். எங்கள் தங்கச்சிக்கு பரிபூர்ணமான விடுதலை கிடச்சிங்க ஐயா. ஆமாம், மறித்து போயிடுவேன், 100 வருஷம் கேரண்டி, 1 லட்சம் செலவு பண்ணால் தான் 100 வருஷம் கேரண்டி சொன்னவங்க மத்தியில் ஆண்டவர் ஒரு பைசா செலவு இல்லாமல் என் தங்கச்சிக்கு இலவசமாக விடுதலை கொடுத்து இன்னைக்கு 2 குழந்தைக்கு தாயாக இருக்கிறாங்க ஐயா. ஓ, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி தான் இயேசு அறிந்து கொண்டு அப்படிதான் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் ஆண்டவர் வந்து. இப்போ நான் இந்து குடும்பத்துலேருந்து வந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கும் கோயில் இருக்குது, அதாவது குடும்ப கோயில்னே இருக்கும், அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு அற்புதமாக சந்தித்தார், அது மாதிரி உங்களையும் சந்திச்சிருக்கிறாரு. சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க, இப்போ உங்கள் மற்ற நீங்கள் இயேசு விசுவாசித்தனால உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் எங்கள் தங்கச்சிக்கு விடுதலை கிடச்சிதான் உடனே நானும் என்னோட அம்மா ரெண்டு பேருமே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு நானும் சந்தப்பட்டுட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி சரி, அப்படி நீங்கள் ஆண்டுக்குள்ளே வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்க? அந்த டைமில் அதான் ஆர்டிஓ ஆஃபீஸ் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வேலை பார்த்தேன் ஐயா, எல்கா டிபார்ட்மெண்ட்டில். சரி சரி. எல்கா டிபார்ட்மெண்ட் மாதம் 6000 ரூபா சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்துருந்தேன். சரி, எப்படி 4 மாடிக்கு வந்தீங்க? நாங்கள் ரட்சிக்கப்பட்டது 2008ங்க ஐயா. 2009 பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வியாபாரிகள் ஆசீர்வாத கூட்டம். ஆமாம். அதை குறித்து நான் போகிற சபையில் என்னோட நண்பர்கள் இருந்தாங்க ஐயா, ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் என்னோட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. நான் தோண்டு போன நேரத்தெல்லாம் அவங்க வந்து எனக்காக வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, அது மாதிரி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இது மாதிரி 4 மாடிக்கு போகிறோம், அங்கே வியாபாரிகள் ஆசீர்வாத கூட்டம் இருக்குது, வந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஒரு வாஞ்சன்னு கேட்டிங்கன்னா அது உபவாச ஜபம்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த கூட்டத்தில் போகிறோம் ஆசீர்வாதிக்கு போகிறோம் அது ரெண்டாவது பட்சம், அந்த உபவாச கூட்டத்தில் கலந்து நம்ம ஆண்டவரை தேடணும், ஒரு அபிஷேகத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சியோட டிக்கெட் போடலாமான்னு கேட்டாங்க. டிக்கெட் போடுங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ டிக்கெட் போட்டு அங்கே என்னோடய நண்பர் கூட தான் ஐயா வந்தோம். ஓ சரி சரி சரி.
அப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக கிடையாது? இல்லைங்கய்யா, அப்போ பார்க்குறீங்க? இல்லைங்கய்யா, அப்போ பிஸ்னஸ் மேனும் கிடையாது, எனக்கு அதுக்கான ஐடியாவும் கிடையாதுங்கய்யா, எந்த விதமான எனக்கு எண்ணமும் இல்லாமல் தான் இருந்து. எனக்கு என்னங்கன்னா, இதை நான் வேலை செய்கிற கம்பெனியோட ஒரு நல்ல கம்பெனியை வேலை தேடி செட்டில் ஆகிடணும் அப்படி தான் நான் நினச்சேன். மற்றபடி இந்த வியாபாரம் அதுக்கான எதுவுமே எனக்கு கிடையாதுங்கய்யா. இல்லை இல்லைங்க. அப்போ அங்கே என்ன நடந்துச்சு? அங்கே வியாபாரி கூட்டத்தை கலந்துருக்கும் போது நிறைய ஆலோசனை, வியாபாரிகளுக்கான ஆலோசனை எல்லாம் நீங்கள் சகோதர அப்போதரப்பர் எல்லாமே சொன்னீங்க ஐயா. முடிவு ஜபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணபடி நாங்களாக அபிஷேகமாக ஜபம் பண்ணும்போது, இந்த வருஷம் நீங்கள் தொழிலாளியாக வந்திருக்குன்னு சொன்னால் அடுத்த வருஷம் உங்களை ஆண்டவர் ஒரு முதலாளியாக உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறாருன்னு உங்கள் மூலிமா ஒரு வார்த்தை வெளிப்பட்டுங்க ஐயா. அதை என்ன பண்ணாங்க, என்னோட கூட வந்த சகோதரர் எல்லாமே இந்த வார்த்தை உனக்காக தான் அண்ணன் பேசியிருக்காங்க, இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்காக தான் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது எனக்கு வியாபாரத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எங்கேருந்து ஒரு வியாபாரியாக ஒரு முதலாளியாக வரப்போகிறோம்? ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்க போதுன்னு கூட ஓகே, இப்படி கூட சொல்லியிருக்கலாமே, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போது கூட சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துங்க ஐயா. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்ச ஆஃபீஸில் நன்மைக்காக என்ன பண்ண ஒரு தவறு செஞ்சுட்டேங்க ஐயா, தவறு. ஆனால் அது நன்மைக்காக வேண்டி எந்த வித பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு குடும்பம் பிழைக்கும், இந்த காரியத்தை செஞ்சால் குடும்பம் பிழைக்குன்ற மாதிரி நன்மை செஞ்சிட்டேன். அதை வந்து நான் அந்த இடத்துலேருந்து என்னை வேலை விட்டு தூக்கணும்னே தயார் பண்ண ஒரு செட்டிங்காக இருந்திருக்கு. ஓ, வேனுக்குன்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க ஐயா. அப்போ நான் செஞ்ச தவிர ஆவணமாக பேப்பராக ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு எதிர்ப்பாக ஒருத்தரை சாட்சி சொல்ல வச்சு என்னோட என்னோட கேஸை வந்து சிபிசியில் இருக்க எழுதியிருக்காங்க. ஓ ஆமாம் ஐயா, சிபிசியில் இருக்க எழுதியிருக்காங்க. இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி சிபிசிடி போலீஸ் எல்லாமே ட்ரேஸ் அவுட் பண்ணி என்னை நெருங்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாமல் நான் பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டு டெய்லி வந்துட்டு போயிட்டு அப்படி தான் ஐயா இருந்தேன் நான். அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல ஒரு அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது, குல சம்பவம் நடந்துங்க ஐயா. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சரி, அந்த சம்பவம் தெரிஞ்ச பையன் அந்த மரணத்துக்கு போனோம், சாவுக்கு போனோன்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மேலதிகாரி வந்து ஆஃபீஸில் உட்காந்தார். அப்போ என்னை விசாரணை கூப்பிட்டார். நான் எதுவும் தெரியாமல் தான் போய் நின்னேன். அப்போது நான் செஞ்ச தவறு அந்த பேப்பர் எடுத்து மேலே டேபிள் வச்சார். இந்த தப்பு நீ செஞ்சுருக்குற அப்படின்னாரு. நான் சைலண்ட்டாக இருந்தேங்க ஐயா, நான் தான் செஞ்சேன் எனக்கு தெரியும், சைலண்டாக இருந்தேன். அப்புறம் தவறு தான்னு சொல்லிட்டு நிற்கும் போது நான் சொன்னார், தாம்பரத்தில் இன்றைக்கி ஒரு கொலை நடந்ததா அப்படின்னாரு. நேற்று ஒரு கொலை சம்பவம் நடந்ததான்னு ஆமாங்கன்னு சொன்னேன். அந்த கொலையை நீ தான் செஞ்ச? ஆமாம், இந்த தவறை செஞ்சவன் இந்த தவறு, அதாவது ஆவணமாக வந்தாங்க பார்த்தீங்களா என்கிட்ட, அந்த அவனை தான் கொலை பண்ணிட்டாங்க. ஓ, நாங்கள் சிபிசிடிக்கு பெட்டிஷன் போட்டோன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து நாளைக்கு வந்து சாட்சி சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நீ தான் அவனை கழுத்தெடுத்து கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க அப்படின்ற. அது வரைக்கும் நான் அந்த சாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். இப்போ இவ்வளோ பெரிய பழியாக ஒரு சிறு தவறுன்னு சொல்லிட்டு நான் கலங்கி நின்னப்போ என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னை மாமாலாம் வர வச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன் ஐயா. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லாமே அவனோட ஃப்ரெண்டு அந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் எல்லாமே வந்து என்கிட்ட பேசினாங்க. உங்கள் மேலே இந்த தவறுனு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக வந்திருப்பேன் ஐயா. எனக்காக ஒரு கூட்டம் எழும்பி நான் இல்லாமல் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷனு ஒரு கொலை பழி இதெல்லாம் போட்ட அவங்க முன்னாடி எப்படியாவது வாழ்ந்து கட்டணும் வயிறாக இருந்து, ஆனால் அவங்க முன்னாடி வாழக்கூடாது, பின்னாடி வேறு எதனா ஒரு நல்ல வேலை செஞ்சு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு இருக்கும்போது என்னோடய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாமே சொன்னாங்க ஐயா. அந்த கஷ்டத்தை விடுபட நான் எல்லா பாசமும் ஜெபம் பண்ணேன். அப்போ எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அப்படின்னாங்க. அப்போ என்னோடய நண்பர்கள் நான் சொன்னாங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் இதே தோல் தானே நீங்கள் செய்யணும், யார் உங்களை இல்லாமல் பண்ண நினச்சாங்களோ அதே தோல் நீங்கள் செஞ்சு அதே இடத்துல நீங்கள் உயர்ந்துருக்கண்ண அப்படின்னாங்க. ஆனாலும் எனக்கு இவங்க முன்னாடி போயிட்டு எப்படி அசிங்கமாக இந்த மாதிரி நிலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தப்போ மறுபடியும் எனக்கு ஜெபம் பண்ணாங்க ஐயா. பாசிங்க இருந்து எல்லாமே ஜெபம் பண்ணோம். அப்போ சொன்னாங்க, நீங்கள் இந்த தொழில் தானே செய்கிறீங்க, ஆண்டவர் இங்கே தானே உங்களை உயர்த்த போகிறான்னு சொன்னாங்க. வெட்கப்பட்ட அதே இடத்துல ஆண்டவருடைய திருக்கு தரிசன வார்த்தையின்படி அடுத்த வியாபாரிகள் கூட்டத்திற்கு வரத்துக்கு முன்பாக நான் ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூல் செய்யா. ஸ்தோத்திரம், முதலாளியாகிட்டாருங்க ஐயா. ஸ்தோத்திரம், முதல்ல வியாபாரிகள் கூட்டத்துக்கு வரும்போது இந்த வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் நான் எப்படி ஒரு முதலாளி நினச்சிருந்தேன், எனக்கு ஆண்டவர் பிரச்சனை இந்த மாதிரி மத்தியில் என்ன அதே இடத்துல ஒரு வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் என்னை ஒரு முதலாளியாக உயர்த்தி காட்டினாருங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். இப்போ எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? இப்போ என்கிட்ட 5 வண்டி இருக்குதுங்க ஐயா, 4 பேர் வேலை செய்கிறாங்க ஐயா. ஓ, பார்த்தீங்களா, இப்போ இத்தனை பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. சாதாரணமான ஒரு கேரிங் கேட்டிங் ஆண்டவர் நம்ம நினைக்கிறத விட பெரிய பிளான் வச்சுருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் தான் இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா, அதுக்கு முன்னாலே வா? இல்லை, மேரேஜுக்கு முன்னாடி தான் ஐயா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓ, நீங்கள் திருமணம் ஆண்டு முன்னாலே ஏசு ஏற்றுக்கொண்டீங்க. எனக்கு வந்து ஒரு பிசாசு போராட்டம் இருந்தது ஐயா. ஆமாம், அப்போ வந்து நான் ரொம்ப முடியாமல் இருந்தேன். அப்போ இவங்க ரிலேஷன் தான் எனக்கு இவங்க, அவங்க வந்து சர்ச்சுக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் அங்கே போகும்போது எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிது, அந்த நிமிஷமே எனக்கு விடுதலை கிடச்சிது. அப்போ நான் ஒன்று 2010 நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் ஒரு இந்து குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். சரி சரி. அதுக்கப்புறம் என்னோடய தாய் தகப்பனாரும் நான் ரச்சிப்புக்குள்ளே நடத்தினேன்.
அதுக்கப்புறம் என்னோட சகோதரி சகோதரியோட பிள்ளைகளையும் நான் ரட்சிப்புக்குள்ள கத்தருக்குள்ள நடத்தினேன். கத்தர் எனக்கு கிருபை செஞ்சார். ஓ, பெரிய ஆசிரியரால குடும்பமே ரட்சிக்கப்பட்டு பெரிய பிளஸ்ஸிங். ஓகே, இவங்க இந்த குடும்பம் இருந்தாங்க, நாங்களும் இந்த குடும்பம் இருந்தோம். பார்த்தீங்கன்னா எங்க அத்தை பொண்ணு முரண்டதில் எனக்கு மேரேஜ் பண்ணோன்ற ஒரு முடிவு இருந்தது, ஒரு ரெண்டு வருஷமா இருந்ததுன்னு வச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துவிட்டேன் என் தங்கச்சிக்காக. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டோம், அப்படி மேரேஜே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து கிறிஸ்துவ ஆனால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, பிரச்சனை வந்து இவங்க ஆண்டவரை ஏற்றுக்குனாங்க. இவங்க மூலியமாக ஜெபம் பண்ணி சத்தியத்தை சொல்லி இவங்க அப்பா அம்மா அக்கா அக்கா குடும்பம் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே வழி நடத்திட்டாங்க. இயேசு பெரிய ஆசீர்வாதம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதன் மூலமாக உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ அந்த உபத்திரம் வந்து நன்மையாக மாறுது. இல்லை, நம்ம உபத்திரத்தின் மூலமாக தான் ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்துறதுக்கும் வழி நடத்துகிறார். ரொம்ப சந்தோஷம். இப்போது நீங்கள் வந்து இப்போது டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிறீங்க, அதில் ஜபம் இதெல்லாம் பண்ணுவீங்களா, ஏதாவது ஊழியங்கள் இதில் கலந்து கொள்கிறீங்களா? ஆ, பண்ணுவோங்க ஐயா. 2010 நான் முதலாளியாக அந்த மறுபடியும் ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குட் சாமர்டன் கிளப்பு அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும், ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் போட்டால் கூட அவங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இல்லை 50 ரூபா கொடுத்துட்டு அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரு என்ன இருந்து. கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க, அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கில் இயேசுவை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இயேசு இன்னார்ன்று நம்ம தெரியப்படுத்தணும், இயேசு எப்படிப்பட்டவரும் நம்ம தெரியப்படுத்தணும், அப்போ நீங்கள் தான தர்மங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இந்த கிறிஸ்துவன்ற முறையில் நான் போய் நம்ம 4 பேருக்கு உதவி செஞ்சோம்னா அந்த கிறிஸ்துவோட அன்பு அவங்க ருசி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எழுதுதல் இருந்தது. அப்போ என்னோடய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேருக்கு தாம்பரம் பக்கத்தில் இருக்காங்க ஐயா. அவங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம 4 பேர் வந்து ஊழிய பயிற்சி ஒன்று நடக்குது, 2010 நடந்ததுங்க ஐயா. அதில் நம்ம கலந்துட்டு இயேசு கிரகத்தில் போட்டிருக்காங்க, கலந்துட்டு நம்ம போய் கிராம ஊழியம் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ 2010 ஊழிய பயிற்சி நாங்கள் வந்து 4 பேரும் அட்டன் பண்ணுவோம் வந்துடுங்க ஐயா. அந்த ஊழிய பயிற்சி அட்டன் பண்ணிட்டு அந்த முடிச்ச கையோடு போயிட்டு என்ன பண்ணோம், ஏதாவது கிராமம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற கிராமத்தை ஒரு 2 கிராமத்தை நாங்கள் செலக்ட் பண்ணோம் ஐயா. செலக்ட் பண்ணிவிட்டு மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு கிராமம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிராமம். அப்போ நாங்கள் குடும்பமாக போயிட்டு அதுக்கான எக்யூப்மெண்ட் ஒரு சின்ன ஸ்பீக்கரு கொஞ்சம் சிஸ்டம் எல்லாமே வாங்கினோம் ஐயா. வண்டி உபகரணம் எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கிட்டு ஒரு தெருவில் போய் நாங்கள் நிற்போம். என்னன்னா இயேசு முதல்ல பாடு ஒரு பாட்டு போடுவோம், அப்புறம் 2-3 பாட்டு நாங்களே பாடுவோம், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஆராதனை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி சுவிசேஷ சத்தியம் யாராவது ஒருத்தர் செய்தி கொடுப்பாங்க. செய்தி குடித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது சில பரிசு பொருட்களை கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோம் ஐயா. இதை நாங்கள் 2010 தொடர்ந்து செஞ்சிடுவோம். செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவுடைய உள்ள அதான் சந்தோஷப்படும். அவருடைய நாமத்தை நம்ம அறிவிக்க அறிவிக்க ஆண்டவுடைய உள்ள மகள் அதான் கத்துறவங்களை என்ன ஆசீர்வச்சு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்களுடைய அனுபவங்கள் கத்தர் இப்படிலாம் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரு. பாருங்கள், இந்த அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள உயர்த்தி இருக்கிறார். அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் பாருங்கள், அவருடைய சகோதரிக்கு இலவசமான விடுதலை. காசு வாங்கிக்கிட்டு விடுதலை கொடுக்கறது தெய்வம் கிடையாது, அது வந்து ஏமாற்றுகிற ஒரு காரியம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சோம் கொடுக்கறதுக்கு காசுக்கு எதிர்பார்க்கப்பானா? எதிர்பார்க்க மாட்டான். அதுலேயே நீங்கள் புரிந்து கொள்ளணும் எது மெய்யான ஆண்டவர் என்று. அதாவது சமுதாயம், பரம்பரை, எங்கள் முன்னோருடைய வழக்கம் அப்படிலாம் நம்ம சொல்லி நம்ம நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற தருணத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். பாருங்கள், ஆண்டவர் அவங்களுக்கு தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். இந்த சகோதரிக்கும் இந்த பிசாசு கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, உடன் பிறந்தவங்க ரட்சிக்கப்பட, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இதை வந்து நீங்கள் ருசித்து பார்த்தா தான் தெரியும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இல்லாட்டால் இன்றைக்கு இந்த இயேசு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அவர் அவங்களுடைய உள்ளத்தில் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்முடைய நல்ல தகப்பன், அவர் தான் ஆண்டவர். அவரை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் கூட விடுதலை, ஒருவேளை பயத்தின் ஆவி, பில்லி சூன்யத்தின் ஆவி, ஏதோ ஒரு பிசாசு போராட்டம் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். நீங்களும் ஒரு தாழ்ந்த நிலைமையில், ஒரு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆண்டவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். விசுவாசத்தோடு எங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரணும், நீங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கணும், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்,
நாங்கள் உங்கள் என்னுடைய எங்கள் தகப்பான ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோன்னு ஏற்றுக்கொள்வீங்களா? நாம் ஜெபிக்கலாம். இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த சந்தோஷமான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த பிள்ளைகளை எவ்வளவு ஆச்சரியமாக நீ தெரிந்து கொண்டீரப்பா. உம்முடைய அன்பை, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன் என்பதை விளங்க பண்ணினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ ரட்சிக்கிற தேவன் என்பதை காண்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த பிள்ளைகள், அவள் செய்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறதற்காக ஆண்டவரே, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அது நிமித்தம் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். இன்னும் ஆசீர்வதித்து மேலும் மேலும் உயர்த்துவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இது மாதிரி பிசாசு போராட்டம், பயத்தின் ஆவி, தற்கொலையின் ஆவி, அசுத்தாவின் பிரச்சனை என்று கலங்குகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு விடுதலை உண்டாகட்டும். அந்த பொல்லாத ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதமான விடுதலையும் சுகமும் உண்டாவதாக. நீர் விடுதலை தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவளுக்கு தாரும் அப்பா. அந்த பாவமன்னிப்பின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவளுக்கு உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதிப்பட்டவளை தொட்டு சுகமாக்கும். கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, வறுமையிலிருந்து மக்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, ஆசீர்வதித்து அவளை பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளை பிஸ்னஸில் ஆசீர்வதித்து உயர்த்தும். தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு தொழிலுக்கு வழி திறந்து தாரும். கட்டாயம் நீர் அவளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து நீர் மகிழ பண்ணும். ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை பிள்ளைகள் காணட்டும், ஒரு வழி திறக்கப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமானவர் என்பதை நீங்கள் பார்த்தீங்க, கேட்டீங்க. இந்த தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காகவே நாங்கள் வந்து வியாபார ஆசீர்வாத ஜபத்திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறோம். அதாவது இயேசுவோடு நீங்கள் பார்ட்னர்ஷிப் வைத்து கொள்ளணும். பிஸ்னஸில் சிலர் பார்ட்னராக இருப்பீங்கல்ல, இயேசுவும் உங்கள் பார்ட்னராக வைத்து கொள்ளுங்கள். பங்காளர், என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஜீசஸ்னு வைத்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி அவரை பிஸ்னஸ் பார்ட்னராக ஏற்றுக்கொள்கிறவங்களுக்காக நாங்கள் தினமும் எங்களுடைய ஜபக்குழுவில் ஜெபிக்கிறோம். நீங்கள் கூட இந்த வியாபார அந்த ஆசீர்வாத ஜபத்திட்டத்தில் பங்காளராக இணைந்து கொள்ளலாம். அதற்கான நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் அதற்கான விண்ணப்ப படிவத்தை அனுப்புவோம். அதை நீங்கள் நிரப்பி அனுப்புனா நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் ஃப்ரேம் பண்ணி போட்டுக்கொள்ளும்படியான நல்ல ஒரு வாக்குத்த வசனத்தோடு கூட, இயேசு என்னுடைய பிஸ்னஸ் அதை பார்ட்னர் என்கிற அந்த ஒரு படிவத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் தினமும் ஜெபிக்கலாம். இயேசு இருக்கிற ஜபக்குழுவிலையும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபம் செய்வோம். ஆண்டவர் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. இலவசமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் தினம் காலையில் வேத வாசித்து ஜெபித்து தான் பிஸ்னஸுக்கு போகணும். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இணக்கமாக இருக்கணும். ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் என்று உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.